நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகலை, ஆனால் மார்க்கெட்டில் ஒரு ஹை வாலட்டைலிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஏறுறதுக்கு தயாராக இருக்குது, ஆனால் ஏற முடியல. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டோட நிலைமை. மார்க்கெட் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டுன்னு ஆகி போயிடுச்சு. இப்போ யூஎஸ்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸுக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் ரொம்பவே ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரியான பங்குகள் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த பங்குகள், இரண்டு பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இரண்டுமே ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்குகள் தான், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பங்குகளும் கூட. நம்ம இந்த இரண்டு பங்குகளை பற்றி தெளிவாக அனலைஸ் பண்ணலாம், ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நாம் எந்த பை கால்ஸும் கொடுக்கறது இல்லை, எதுக்காகவும் நம்ம பணம் வாங்குறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப் ப்ரொவைடர் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணுறாலும் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்களை ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட். எஃப்எம்சிஜியில் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எஃப்எம்சிஜியோட வளர்ச்சி ஒரு அதி பயங்கரமாகவே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த டாடா கன்சியூமர் மட்டும் கிடையாது, இப்போ நிறைய ஐடிசி மாதிரியான கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும் நிறைய வந்தாச்சு. ஏன்னா ஐடிசிலையும் நிறைய இப்போ வந்து கன்சியூமர் குட்ஸு ப்ராடக்ட்ஸ் அதில் வராங்க. அதே மாதிரி விப்ரோ வந்து நிறைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்குள்ளே இறங்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோட்ரேஜ் கன்சூமர் எல்லாமே இதுக்கு போட்டி. ஆனால் என்ன ஒரு ரீசன், ஏன் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நம்ம ஊர் பக்கமே சொல்லுவாங்க, என்ன தொழில் ஆரம்பித்தாலும் டெய்லி வந்து காலி ஆகிற மாதிரியான தொழிலாக இருக்கணும். ஒன்று பால் மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் அப்படின்னு. அதுக்கு எப்போதுமே அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும், அதுக்காக தான் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் என்னை பார்க்க போகிற இந்த டாடா கன்சூமர் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. இந்த டாடா கன்சியூமரோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 68,231 crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய பங்கு. இதோட டிடிஎம் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 12.41 ஈரானியருக்கு. சார் இபிஎஸ் வந்து 12.41 ரூபாய். இதில் வந்து ஈரானியருக்கு வந்து 48.12% வரைக்கும் பாசிட்டிவில் இருக்கக்கூடிய பங்கு. ஸோ இதோட டிடிஎம் பியும் 59.18% இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா தான். ஸோ இதுக்கப்புறம் ஸ்பிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இதோட ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னா, நான் இதை தான் இப்போ வந்து நான் சொல்லவே வரேன், இந்த 861 ரூபாயை இந்த ஷார்ட் டேர்மில் கன்ஃபார்மாக டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு ஸ்டாக்குக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ரொம்ப டவுன்லேருந்து இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அந்த 52 வீக் லோக்கு போகிறதுக்கு, ஹைக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கு ஸ்டாக்குக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து 52 வீக் ஹைக்கு போயிடும் அப்படின்னு தெரியுது. இதில் எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டாக் இன்னும் கொஞ்சம் இன்னொரு 10-20 ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 700 ரூபாலேருந்து 710 ரூபாக்குள்ளே இந்த ஸ்டாக் உங்களுக்கு கன்ஃபார்மாக கையில் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை அப்படி ஒரு டிப்பு, எப்போ டிப்பு கிடைச்சாலும் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க. நாளைக்கு இந்த ஸ்டாக் எப்படியுமே ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு, ஒரு சின்ன கரெக்ஷனாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் திருப்பி நாளைக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட்டுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட அவுட் பர்ஃபார்மன்ஸும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. இதில் வந்து ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் வைஸ் பாருங்கள், அட்டகாசமாக இந்த லோ வந்து 725, மீன் வந்து 837, இது 864. இது வந்து இதுவரைக்கும் போகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இல்லை, ஆனால் நான் வந்து அந்த 52 வீக் ஹையை தொடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டாக்கில் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் இருக்கக்கூடிய சிஏஜிஆரும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 8.8% அண்ட் நெட் ப்ராஃபிட் 26.7% வரைக்கும் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 10.0%. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த டிப்பில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் அக்குமுலேட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டாக் இன்னும் ஒரு 10-20 ரூபா இறங்கினாலும் இன்னும் வந்து இதில் வந்து நிறைய அக்குமுலேஷன் நடக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக்கில் நிறைய எஃப்ஐஸ் வந்து செல்லிங் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாக்கை. ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இனி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால்
ஸ்டாக் வந்து இதை இந்த வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த ஸ்டாக் இன்னொரு 20 ரூபா இறங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த பங்குகளை நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். அந்த 20 ரூபாவும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட்டோட ரேஷியோ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதோட அந்த ப்ராஃபிட்டோட லாபத்தோட வளர்ச்சியோட விகிதம் வந்து அதிகமாக தெரியும் உங்களுக்கு, அதுக்காக தான். இல்லை பிளஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.2%, அதெல்லாம் ரொம்ப சும்மா கம்மியான ஒரு பிளஜ் தான். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த எஃப்ஐஐஸ் கிட்டத்தட்ட 25% மேலேயும் டிஐஸ் 15% மேலேயும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு இதில். இல்லை நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டாடா காஃபி அதே மாதிரியான டாடா கன்சூமர் இது ரெண்டும் எப்படியும் மெர்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்றதா ஒரு எல்லாரோட எதிர்பார்ப்பும் ரொம்ப நாளாக இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அது நடக்கலை. ஆனாலும் சீக்கிரமே இந்த அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டாடா கன்சூமர் ப்ராடக்ட் வந்து இன்னும் அதோட வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கையும் உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த ஸ்டாக் உயரும் போது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அதையும் ஷார்ட் டேர்மில் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓஎன்ஜிஎஸ்சி. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த ஆயில் அண்ட் கேஸ் ப்ரைஸில் வந்து நிறைய வாலட்டிலிட்டி வரும்போதெல்லாம் இந்தியாவில் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து நம்ம ஏற்கனவே ஓஎன்ஜிஎஸ்சியை பற்றி பார்த்துருக்கோம். அதில் வந்து முக்கியமான இந்த ஓஎன்ஜிசி அந்த நேரத்தில் நல்ல லாபம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஎன்ஜிசியை வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், சார் எப்போ பார்த்தாலும் இந்த ஓஎன்ஜிசி மேலேயே போவாது சார், ஒரு 250 ரூபாய்க்கு மேலேலாம் போகிறதுக்கே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான் இல்லைன்னா நான் சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிவிடெண்டு அதெல்லாம் தான் இதோட காரணம். இந்த ஸ்டாக்லேயும் அதே மாதிரி அந்த கேஸ் ஆயில் ப்ரைஸோட வாலட்டைலும் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை என்ன ப்ரைஸில் வாங்கலாம், இப்போ 160 ரூபா இருக்குது, இன்னொரு 10 ரூபாய் குறையட்டும் இந்த ஸ்டாக்கை ஷார்ட் டேர்மில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த போர்ட்டர் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரும், இப்போ வரும் கண்டிப்பாக. இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்காக மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெரிய லாங் டேர்முக்கு வச்சுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் டேர்முக்கு மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஒரு நல்ல ப்ராஃபிட் கன்ஃபார்மாக கிடைக்குங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், இந்த இப்போ வரைக்கும் இருக்கிறதுலேருந்து இப்போ எவ்வளோ இருக்குது, 160 ரூபா இருக்குது இல்லைங்களா. இப்போ இதிலேருந்து இன்னொரு 5 ரூபா குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட இந்த 173 ரூபாய் ஹையை போய் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் தொடும், அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட டிடிஎம் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 32.94 ரூபா, 6.62% வரைக்கும் டவுன் மைனஸில் இருக்குது. அதே டிடிஎம் பிஇ 4.88% தான், இதில் இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இன்னொரு 5 ரூபாய் இறங்கி ஒரு 155 ரூபாய் அந்த ரேஞ்சில் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கண்டிப்பாக. ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஒரு 7 ரூபாலேருந்து 10-12 ரூபா வரைக்கும் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறமெல்லாம் வந்து இதை வச்சு மறுபடியும் வாங்கணும் அப்படின்னா இன்னும் கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கலாம். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு. ஸோ இந்த ஸ்டாக்கு இதுக்காக மட்டுமே நீங்கள் இன்க்ளூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பங்கு. ஏன்னா அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இதை கீழே வரும்போது நிறைய அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் எப்படியும் ஆயில் பிள்ளையில் வரக்கூடிய ஃப்ளக்சுவேஷன் அப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் 2000 பாருங்கள், அந்த எஃப்ஐஸ் வந்து அதை அக்குமுலேட் பண்ணி நிறைய ஒரு 3 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்க்கு மேலே பாருங்கள், 5 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்க்கு மேலே அக்குமுலேட் பண்ணியே வச்சுருக்காங்க. ஏன்னா நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓஎன்ஜிசி ஒரு முக்கியமான பங்கு. அதாவது இந்த ஸ்டாக்கு இன்னும் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ கூட இன்னொரு 5 ரூபாய் இறங்கும்போது டக்குன்னு உள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா ஒரு 10 ரூபாய் உங்களுக்கு ஒரு லாபம் உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஎஸ் கையில் தான் இது அதிகமான பங்குகள் வச்சுருக்காங்க, 30.17% ஸ்டேக்ஸை வந்து டிஎஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஏ 7.978% வரைக்கும் நெருக்கி அவங்களும் வச்சுருக்காங்க. இதை வந்து புதுசாக மொத்தமே பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் எஃப்ஐஏஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, 604 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு எவர்கிரீன் ஸ்டாக் தான், ஷார்ட் டேர்முக்காகவே இருக்கக்கூடிய ஸ்டாக். இதெல்லாம் வந்து நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய லாபம் இருக்காது, ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போயிருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி வேறு என்ன ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க, தட்டி விடாதவங்க. நன்றி, வணக்கம்.